ஏலகிரியிலேருந்து கரெக்டாக 1 hour டிஸ்டன்ஸில் ஒரு சூப்பர்ப் லொக்கேஷனில் இருக்கிறது தான் இந்த ஜலகம்பாறை வாட்டர்ஃபால்ஸ். சும்மா சொல்லக்கூடாதுங்க, உண்மையிலே ரொம்ப ரொம்ப அழகான ஒரு இடம். ஏலகிரியில் கூட இந்த தடவை நாங்கள் மே மிட்டில் போனோம், பட் அந்தளவுக்கு வந்து வெதர் சில்லுன்னு இல்லை. அந்த ஒரு இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனால் இங்கே வந்து அதை விட ரொம்ப நல்லா இருந்தது. பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. முக்கியமாக சென்னையில் நம்ம இருந்துட்டு ரொம்ப நியரஸ்ட் நம்ம ரீச் பண்ணக்கூடியது ஏலகிரி. அந்த ஏலகிரி போயிட்டு அதுக்கு பக்கத்தில் வித்தின் அ ஹவரில் நம்ம ரீச் பண்ணக்கூடிய இந்த பிளேஸ் கண்டிப்பாக நம்ம போக வேண்டிய ஒரு ஸ்பாட். ஒரு பக்கா ஹில் ஸ்டேஷனுக்குள்ளே ட்ராவல் பண்ணுற ஒரு மைண்ட் செட் கொடுத்துச்சு. இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்த்தாலே அது தெரியும். இதாங்க நான் சொன்ன வாட்டர் ஃபால்ஸோட என்ட்ரன்ஸ். திருப்பத்தூர்லேருந்து கரெக்டாக 13 kilometers டிஸ்டன்ஸில் இருக்குது. ஓகேங்களா, ரொம்ப அழகான பிளேஸு. இதுதான் அங்கே உள்ள என்ட்ரன்ஸ் கார் பார்க்கிங். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் இருக்குது. அதோட கோபுரம் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை தாண்டி போனோம் அப்படின்னா விநாயகர் சன்னதி வரும். அதுக்கு பக்கத்துலேயே வந்து முருகன் கோவிலும் இருந்தது. மிக ரொம்ப பெரிய ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க, அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. ஸ்டெப்ஸ் ஏறி தாங்க போகணும் வாட்டர் ஃபால்ஸ்க்கு. இதுதான் நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டிய லொக்கேஷன் ஃபால்ஸை ரீச் பண்ணுறதுக்கு. நிறைய மங்கீஸ் இருக்குது, பெரிய பெரிய மரத்தில் அது விளையாண்டுட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருந்ததை பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ட்ரி டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒன்லி 10 rupees தான். அதை கட்டிட்டு நம்ம நடக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். டோட்டலி ஒரு மோர் தென் 70 steps இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு ஏஜ்டு பர்சன்ஸ் வந்து வேண்டாம், ப்ரிஃபரபிளி வேணாம், எதுக்கு நம்ம அவங்கள ரிஸ்க் எடுக்க வைக்கணும். பட் மற்றபடி ஒரு 70 steps நம்ம ஏறிடலாம். அழகாக எழுதிலாம் போட்டிருந்தாங்க. சுற்றி வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஹில் ஸ்டேஷன் போகிற எஃபெக்ட் தான். ஜில்லுன்னு ரொம்ப நல்லா இருந்தது. இப்போது அது 70 steps எண்டில் ரொம்ப அழகான ஒரு பிளேஸ் தான் அது, இந்த வாட்டர் ஃபால்ஸ் சவுண்டு தான். அது அங்கே ஃபால் ஆகிறது நம்மளுக்கு இங்கேருந்தே என்ஜாய் பண்ண முடியும். ஆனால் என்ட்ரன்ஸ்லேயும் சரி பார்க்கிங்லேயும் சரி பெரிய எந்த ஸ்நாக்ஸ் ஷாப்போ இல்லை ஹோட்டல்ஸோ நான் பார்க்கல. நம்ம இங்கேருந்து வெளியிலேருந்து என்ன வாங்கிட்டு போகிறோமோ, மேபி திருப்பத்தூர் இல்லை சென்னை அந்த வேல வாங்கிட்டு போகிறத வச்சு தான் அங்கே சாப்பிட முடியும். அங்கே பெரிய ஷாப்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர்டாக போகிறது நல்லது. நம்ம நிறையா ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ நெக்ஸ்ட் இதுதான் ஃபைனல் ஸ்டெப்ஸ். இது ஏறினோடனே அழகாக அந்த வாட்டர் ஃபால்ஸோட அந்த ஃப்ளோ அந்த இது தெரிவித்து பார்த்தீங்களா, அவ்வளோதாங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸில் போய் நின்னால் அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு, அவ்வளோ பிடிச்சிருந்தது எனக்கு. அதோட வைப், அந்த ஃப்ரெஷ் வாட்டர், அந்த சில்னஸ், அந்த வெதர், சரௌண்டிங்ஸ் எல்லாமே வேறு லெவல். கண்டிப்பாக நீங்கள் ஏலகிரி போனால் இந்த பிளேஸாக மறக்காமல் ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள். வாட் விசிட் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், முக்கியமாக கிட்ஸுக்கு அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.